சார், தமிழ்நாடு ரவுண்ட் டூவில் எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கு சார், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஜாயின் சார். இதனால் என்ன ப்ராப்ளம் சார் வரும்? ஒன்றும் ப்ராப்ளம்லாம் வராதுப்பா. நீங்கள் பே பண்ண செக்யூரிட்டி டெபாசிட் வில் பி லாஸ்ட். நீங்கள் ஒரு 30,000 பே பண்ணியிருப்பீங்க அல்லது 1 lakh பே பண்ணியிருப்பீங்க, அந்த செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு திரும்ப ரீஃபண்ட் வராது. அது ஒன்று தான் மெயின் ப்ராப்ளம். பட் அதர் தேன் தட் யூ வில் நாட் ஃபேஸ் எனி ப்ராப்ளம். சார், வேறு ஏதாவது வந்து பெரிய பெனால்ட்டிஸ் இருக்குமா? என்னுடைய டியூஷன் ஃபீஸ் எல்லாம் வில் ஐ லூஸ்? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் மட்டும்தான் லூஸ் ஆகும், வேறு எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இல்லை. டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீஸ் எல்லாம் வந்து நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணி அதுக்கு பிறகு எக்ஸிட் பண்ணிங்கன்னா தான் டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீஸ் எல்லாம் வரும். பட் அலாட்மெண்ட் ஆகி அலாட்மெண்ட் ஆனவுடனே எனக்கு சீட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீஸ் எல்லாம் கிடையாது. ஒன்லி ப்ராப்ளம், யூ வில் லூஸ் த செக்யூரிட்டி டெபாசிட். சரி சார், நான் ரவுண்ட் டூவில் சீட் அலாட் ஆனிச்சு, நான் வேணான்னு சொல்லிட்டு எக்ஸிட் வித் ஃபோர் ஃபீச்சர் கிளாஸ் யூஸ் பண்ணி வெளியில் வந்துட்டேன். இப்போ எனக்கு மாப்அப் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணும், அதாவது ரவுண்ட் த்ரீல எனக்கு திரும்ப பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? இல்லை நான் எக்ஸிட் ஆனவுன்னா அவ்வளோதான் எனக்கு கவுன்சிலிங் முடிஞ்சிருதா? இல்லை, நீங்கள் ரவுண்ட் த்ரீல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் ஒரே கண்டிஷன் என்னென்னா, யூ நீட் டு டூ ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன். சார், அது என்ன சார் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன்? ஒன்றும் இல்லை, கவுன்சிலிங் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நீங்கள் லாகின் பண்ணி யூ நீட் டு பே த கவுன்சிலிங் ஃபீஸ் அகெயின், யூ நீட் டு பே த செக்யூரிட்டி டெபாசிட் அகெயின். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பூம் போயிடுச்சு. ஏன்னா நீங்கள் செகண்ட் ரவுண்ட் சீட்டு கொடுத்து வேணான்னு சொன்னதுனால அதை பெனால்ட்டியாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் ஒருவேளை ரவுண்ட் த்ரீல அல்லது மாப்அப் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திரும்ப நீங்கள் அந்த ஃபீஸை கட்டி தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். பட் யூ ஆர் எலிஜிபிள், ரைட்? நீங்கள் வந்து இன்எலிஜிபிள் இல்லை, யூ ஆர் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் த்ரீ. ரவுண்ட் டூவில் சீட்டு கிடச்சி வேணான்னு சொன்னாலும் ரவுண்ட் த்ரீல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் யூ நீட் டு பே த செக்யூரிட்டி டெபாசிட் அகே. இதை மைண்டில் வச்சுக்கிட்டு டெசிஷன் எடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.